ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்ன அப்படின்னாக்க, இது நம்மளுடைய சேனலோடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் பிராண்டோடைய லான்ச். இது இது வரைக்கும் நம்ம டீலர்ஸ் பார்க்கலாம், டீலர்ஸோடைய லான்ச்லாம் போயிட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். பட் இது டைரெக்டாக டாடா மோட்டர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணி இன்றைக்கி ஒரு லான்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன். எங்கே அப்படின்னாக்க, ஐடிசி கிராண்ட் சோலா கிண்டியில். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ரிவ்யூ. 2023 டாடா ஆல்ட்ரோஸ் ஐசிஎன்ஜியோடைய லான்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த காரோடைய பெஸ்ட் ஹைலைட் அப்படின்னாக்க அந்த பூட் ஸ்பேஸ் தான். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் இதோடய ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஆல் நியூ 2023 டாடா ஆல்ட்ரோஸ் ஐசிஎன்ஜி. ஸோ இதோட வேரியன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு 6 வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பற்றி இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் வந்து 7.55 lakh, 10.5 lakh எக்ஸ்ஷோரூம் சென்னையில் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்ட்ரடக்டரி ப்ரைஸ்னால கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஏறும். ஸோ அப்படி நம்ம இந்த காரோடைய இன்ஜின் பற்றி பேசுகிறோம். பிகாஸ் இன்ஜினில் தான் டாடா வந்து சூப்பராக இந்த காரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். 1.2 liter ஐசிஎன்ஜி இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் ப்ரொடியூசஸ் 72 bhp ஆஃப் பவர் அண்ட் 103 Nm ஆஃப் டார்க். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் வந்து ரொம்பவே நல்லா வந்து நீட்டாக இருக்குது. ஆல்ட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரோஸோடைய டிசைனே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஆல்ட்ரோஸில் உங்களுக்கு சிஎன்ஜி இப்போ கொடுத்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாடா லோகோ இருக்குது, நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன் இருக்குது, டோயிங் ஹுக்கான ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ரேடியேட்டருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வென்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் த ஹெட்லைட், உங்களுக்கு எல்லாமே ஹாலோஜன் செட்டப் தான். பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்குது, ரிஃப்ளெக்டரில் உங்களுக்கு ஹைபீம் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜனில் கொடுத்துருக்கோம், ஃபாக் லைட்ஸும் உங்களுக்கு ஹாலோஜனில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடையாது. நம்ம நார்மல் ஆல்ட்ரோஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப்பில் 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. பட் இந்த கார் என்ன டெஸ்ட் பண்ண பிறகு என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ டாக்கிங் அபவுட் தி டயர் சைஸ், உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு குட் இயர் டயர்ஸ் கொடுத்துருக்கோம். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 185/60R16 16 inch டைமண்ட் கட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, குட் இயர்க்கான டயர் இருக்குது. அண்ட் இந்த அலாயோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ஸ் இந்த ஹேட்ச் பேக்னால உங்களுக்கு வந்து பாடி கிளாடிங் இதில் தேவைப்படாது. ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பம்மர்னு சொல்ல என்ன அப்படின்னாக்க, இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த ஓஆர்விஎம்லேயே அவங்க இன்டிகிரேட்டாக கொடுத்துருப்பான், பட் இதில் தரல. ஸோ அது கொடுத்த நாளாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது பதிலாக அந்த இடத்துல ஒரு க்ரோம் லைன் வந்து வருது. ஓஆர்விஎம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் அண்ட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சைட் லுக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்க, வாவ், சைடில் இந்த காரோடைய லுக் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே நம்ம டோர் ஹேண்டில் கிட்ட போனோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க, வித் இன்டிகிரேட்டட் கீழே சென்ட்ருக்கான ஃபங்க்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் வந்து பின்னாடி வரைக்கும் போகுது. தட் லுக்ஸ் ரியலி குட் அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்காக உங்களுக்கு ஒரு லைன் வந்து போகுது. ஸோ அப்படியே பின்னாடி இருக்கும் போது ஸோ அந்த ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே பின்னாடி போகும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப்கான ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சின்ன சன்ரூஃப் இருக்குது, பேனராமிக் கிடையாது. பட் இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லணும். நம்ம செகண்ட் ரோ ஆஃப் டோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு 50 lakh காருக்கான ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாடாக்கு வந்து இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். என்ன அப்படின்னாக்க, 50 lakh கார்ஸ் வந்து உங்களுக்கு 1998 2023 வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்லணும். டோர் ஹேண்டில் எங்கே அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இன்னொரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்க, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க 90 degrees ஓப்பன் ஆகும். பிகாஸ் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒமேகா ஆர்க்குன்னு வாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் இது பண்ணதுனால ரொம்பவே நல்லா வந்து ரொபஸ்டான ஒரு ஸ்டேஷஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 90 degrees உங்களுக்கு டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுறதுன்ட்டு பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ இங்க்ரெஸ் எக்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டோர் ரெண்டுமே வந்து 90 degrees ஓப்பன் ஆகும். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டாடா ஆல்ட்ரோஸ் லான்ச் பண்ணும்போது இதுதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக சொன்னாங்க. ஸோ குடோஸ் டு டாடா ஃபார் தட். அண்டு குவார்டர் பேனல் எதுவும் கிடையாது. அப்படியே நம்ம ரியர் போயிடுவோம். ரியரில் இந்த காரோட டிசைன் இன்னும் எடுத்து கொடுக்குறது என்ன அப்படின்னாக்க, இந்த காரோடைய இந்த பிளாக் டவுட் இந்த பின்னாடி உள்ள அந்த இந்த ஆக்சென்ட் தான். ஸோ ஆல்ட்ரோஸ்க்கான பேஜிங் நீங்கள் பார்க்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாட்டாக்கான லோகோ இருக்குது. வைப்பர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. டிஃபாகர்ஸும் இருக்குது. ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஷாக் ஃபின் ஆண்டனா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க, ரெண்டு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. 4 கொடுத்துருக்கலாம், பட் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பூட் திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, பூட்டில் தான் சிஎன்ஜி காஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்ன அப்படின்னாக்க, பிகாஸ்
யூஸ்வலாக வந்து பெட்ரோல் காஸ்ட்லாம் வந்து ஃபியூல் டேங்க் தனியாக கீழே இருக்கும். பட் சிஎன்ஜியில் வந்து அவங்க அந்த சிலிண்டர் மாதிரி வைக்கிறதுனால யூஸ்வலாக பூட் ஸ்பேஸில் பயங்கரமான காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் டாட்டா கிளவராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த ஸ்பேர் வீல் வந்து கீழே வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு கிளிப்பிங்கில் போடுறேன். ஸோ ஸ்பேர் வீல கீழே வச்சதுனால பூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஎன்ஜி டேங்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு சிஎன்ஜி டேங்க் வச்சியும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்சல் ஷெல்ஃப் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. பங்க்சர் கிட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் சீன்ஸ் குட். ஒரு சிஎன்ஜி காருக்கு இது நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாமே ஹெவியாக இருக்குது. எல்லா டோர் பேனல்ஸ், பூட் ஸ்பேஸ் எல்லாமே அதாவது ஹெவியாக இருக்கிறதுனால திஸ் ஃபீல்ஸ் ரீஅஷ்யூர்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் போய்ட்டு அங்கே உள்ள அம்யூனிட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு டோர் ஹேண்டில் இருக்குது. ட்வீட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் வந்து வருது. 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர்ஸ். ஹார்மன் சவுண்ட்கான உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சாஃப்ட் டச், இது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன், நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ரியலி குட்னு தான் சொல்லணும் நம்ம. அண்ட் ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஆம் ரெஸ்ட் இருக்குது. ரெண்டு 3-point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் மட்டும் உங்களுக்கு 2-point தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். யூஎஸ்பிஏக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் பற்றி அதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நான் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் வந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு வந்து அண்டர் டே சப்போர்ட் இஸ் டீசென்ட். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பிகாஸ் கைண்ட் ஆஃப் கூப்பே டிசைன் மாதிரி இருக்கிறதுனால ஹெட்ரூம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐம் 5'7" ஹைட். அப்படி பார்க்கும்போது லெக் ரூம் இஸ் குட். நான் சீட்டிங் கம்ஃபர்ட் ஏன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த காரோடைய பின்னாடி உள்ள அந்த சீட்டிங் தான், அந்த குஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சீட்டிங் கம்ஃபர்ட் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ லாங் ட்ரிப்ஸ் போகிறதுக்கு செகண்ட் ரோ சீட்ஸ் கேட்டிங்க அப்படின்னாக்கா இட்ஸ் டீசென்ட் சொல்லுவேன் நான். அண்ட் 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். இப்போ என்னமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்க 2 பேர் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 3 பேர் உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் கிராம்ப்டாக தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ 2 அடல்ட்ஸ் ஒரு குழந்தை உட்காரத்துக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிராம்ப்டாக இருக்கிறதுனால நான் என்னோடய அம்மாவை தான் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன் கேமராக்கு. ஸோ தேங்க்ஸ் மம்மி. அண்ட் அப்படி நம்ம இந்த காரோட ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் போய்ட்டு அங்கே உள்ள அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஆம்ரஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச்சில் இருக்குது. கீழே வந்து சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க அம்ப்ரல்லா ஹோல்டர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பீக்கர்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இருக்குது. இங்கே சிஎன்ஜி மாற்றுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி மாற்றணும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும் சிஎன்ஜிக்கு மாறிடும். ஒரு பெரிய அட்வான்டேஜில் என்ன அப்படின்னாக்க யூஸ்வலாக சிஎன்ஜி காஸில் வந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்ரோலில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் டாட்டா வந்து கிளவராக சிஎன்ஜிலேயே இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் யூஸ்வலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பெட்ரோல் அதிகமாக இழுக்கும். ஸோ சிஎன்ஜியில் அதை வண்டி ஆன் பண்ணும்போது பெட்ரோல் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாகும். ஸோ ஆப்வியஸ்லி சிஎன்ஜி வந்து சீப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாகும் தான் சொல்லணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டாட்டா ஹஸ் மேட் அ ரியலி குட் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த காரில் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிக்ளைன் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் புஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பேசணும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட், ஸோ வெறும் டில்ட் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோப்பிக் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படியே நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு லெஃப்ட்டில் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரைட்டில் எந்த கண்ட்ரோல்ஸும் கிடையாது. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவுடைய லோகோ இருக்குது. ஸ்டீரிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, டீகட் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே உட்காந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நான் காட்ட முடியாது, பிகாஸ் பேட்ரி வந்து டவுனாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் நான் காட்ட முடியாது. பட் இதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு சின்ன அந்த முன்னாடி வர டாட்டாவுடைய அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வேணால் அதோடைய ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்பிஎம் வந்து இட்ஸ் நாட் ஆட்டோ டிமிங், மேனுவல் டிமிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் கொடுத்துருக்கலாம் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ப்ரைஸிங் பற்றி பேசும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 7.55 lakh ₹10.5 lakh உங்களுக்கு எக்ஸ்ட்ரோரூம் சென்னை இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் இதில் இல்லை. ஸோ அப்படியே நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஆல்ட்ராஸ்க்கான பேஜிங் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்ததுன்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு சூப்பர்னா சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ். அண்ட் அதுக்கும் கீழே உங்களுக்கு 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட், ஒரு யூஎஸ்பி ஏக்கான சாக்கெட், யூஎஸ்பி சிக்கான சாக்கெட் இருக்குது.
அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா கீழே வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இத்தனை சார்ஜிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்ததுன்றது குடோஸ் டு டாடா ஃபார் தட். அண்ட் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். ஸோ 6-speed கொடுத்துருக்கலாம், பட் 5-speed கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேம்பிரேக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்கும் பின்னாடி ஆர்ம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்லைடபிள் ஆர்ம்ரெஸ்ட், அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ அப்படி நம்ம இந்த காருடைய க்ளோவ் பாக்ஸ் பாருங்கள், இந்த ஒரு விஷயம் தான் டாடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளவ் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்குன்றத. ரெண்டு கப் ஹோல்டர் இருக்குது, அப்புறம் காயின் ஹோல்டர் இருக்குது, இதுக்கு நடுவில் உள்ள ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அதுவும் இலிமினேட்டட். எவ்வளோ தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ குடோஸ் டு டாடா ஃபார் யூனோ ஆர்கனைசிங் திஸ் க்ளவ் பாக்ஸ், ரியலி குட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது, லைட்ஸ் கிடையாது. அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு வரும் டோல் ரெசிப்ட் ஹோல்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சன்ரூஃப் ஓப்பன் ஆகாது, பிகாஸ் நான் சொன்னமே பேட்டரி டவுனாக இருக்குது. பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வருது சன்ரூஃபில். அண்ட் மேனுவலாக நீங்கள் வந்து பிளைண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் அபவுட் சன்ரூஃப். அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சீட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க நல்ல ஒரு டீசெண்டான போல்ஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ தட்ஸ் குட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபஸ்ட் ரோ சீட்ஸில் வந்துட்டுருக்கிறேன். அண்ட் செகண்ட் ரோ கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ தான் என்னோட ஃபேவரட் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த காரோடைய ஃபீலே வந்து இந்த ஃபஸ்ட் ரோவில் தான் சொல்லுவேன் நான். நான் எப்போவுமே ஃபஸ்ட் ரோவில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எந்த காராக இருந்தாலுமே. பிகாஸ் நான் ரொம்ப ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் ஃபஸ்ட் ரோட நம்ம ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் டாக்கிங் அபவுட் த சீட்டிங் கம்ஃபர்ட், சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த காரோடைய போல்ஸ்டர்ஸ் எல்லாம் டீசெண்டாக இருக்கும். ஸோ பின்னாடி லேட்டில் வந்து நல்லா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டாக்கிங் அபவுட் தி லெக் ரூம், ஃபுட்வெல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் எர்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சீட் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டில்ட் மட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடையாது. அண்ட் எல்லாமே ரீச்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் டாடா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டாக்கிங் அபவுட் த ஹெட்ரூம், ஹெட்ரூம் இஸ் குட். ஈ வந்து இதில் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருந்தாலும் ஹெட்ரூம் இஸ் ரியலி குட் அப்படின்னு தான் சொல்லலாமல். அண்ட் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சீட்டில் இருக்கிறதுனால உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ எம் 5'7" ஹைட், என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்றமே இந்த கார் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னாலும் இந்த காரை நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் ஆல்ட்ராஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லலாமல். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ராஸோடைய அந்த ஒரு ஹைப் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபைடுன்னு தான் சொல்லுவேன் நான். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதேமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.